ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா. காவிரி கரையோரம் பல்லக்கு ஒன்று வந்துட்டு இருந்தது. பல்லக்குக்கு பின்னால் யக்ஞமூர்த்தியின் சீடர்கள் 10 பேர் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னால் ஒரு மாட்டு வண்டியில் கட்டுக்கட்டாக ஓலைச்சுவடிகள், சுவடி வண்டிக்கு பின்னால் இன்னொரு குழுவாக இன்னும் 10 பேர். சோழர்கள் சிவபக்தர்கள், அத்வைத சித்தாந்தத்தில் ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள். ஊருக்கு ஊர் சிவாலயங்களை எழுப்பி வழிபட்டுட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட திருவரங்கத்தில் ஒரு தனி மனிதர் அத்தனை பேரையும் வைணவர்களாக மாற்றிட்டு வராரு. யக்ஞமூர்த்தி பெரும் பண்டிதர், கங்கை கரையில் பல்லாண்டு காலம் பல்வேறு குருகுலங்களில் பயின்றவர். ஆதிசங்கரின் அடிச்சுவடே உய்ய வழின்னு துறவரம் பூண்டவர். துறவரத்திற்கு பின்னால் வட இந்தியா முழுக்க சுற்றி திரிந்து அத்வைத சித்தாந்தத்தை பிரபலப்படுத்தினார். ராமானுஜரோட புகழ் அங்கே எட்டிய போதுதான் யக்ஞமூர்த்திக்கு கோபம் வந்தது. அப்படி என்ன வெல்ல முடியாத ஆளுமை, வென்று காட்டுகிறேன் பார். பல்லக்கும் பரிவாரமும் சேரன் மடத்தின் வாசலுக்கு வந்து சேர்ந்தது. யக்ஞமூர்த்தியின் சீடர்கள் உள்ளே போய் தகவலை சொன்னாங்க. தெற்கில் பிறந்து வடக்கே போனவர்தான், ஆனால் வட இந்தியா முழுவதும் இன்னைக்கு புகழ்பெற்ற அத்வைத மதகுரு. உங்களோட ஆச்சாரியார் ராமானுஜரை சந்திக்க வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அதுக்கென்ன, சந்திக்கலாமேன்னு ராமானுஜர் எழுந்து வந்தாரு. உம்மை வெறுமனே சந்திக்க வரவில்லை ராமானுஜரே, வாதம் செய்ய வந்திருக்கிறேன். வாதமா? என்ன காரணம் பற்றி? காரணம் என்ன காரணம், உமது சித்தாந்தத்தின் அபத்தத்தை உலகுக்கு சொல்ல போகிறேன். துணிவிருந்தால் வாதத்திற்கு தயாராகுங்கள். மகாபாரத யுத்தம் 18 நாட்கள் நடந்தன. நாமும் 18 நாள் வாதம் செய்வோம். நீங்கள் வாதத்தில் வென்றால் நான் உங்கள் அடிமையாவேன். நான் வென்றால் உமது வைணவ சித்தாந்தத்தை விடுத்து அத்வைதமே சத்தியம் என்று ஏற்க வேண்டும். ராமானுஜர் ஒரு கணம் யோசிச்சுட்டு, வாதத்திற்கு நான் தயார், ஆனால் உயிர் இருக்கும் வரை மாய சூன்ய வாதங்களை என்னால் ஏற்க முயலாது. வேண்டுமானால் நான் தோற்றால் வைணவ பிரச்சார பணிகளை நிறுத்தி கொள்கிறேன்னு சொன்னார். மறுநாள் ரங்கநாச்சியார் சன்னதிக்கு எதிரில் இருக்கிற மண்டபத்தில் கூட்டம் கூடியது. ஒரு பக்கம் ராமானுஜரும் அவரோட சீடர்களும் உட்கார்ந்துருந்தாங்க. எதிர்பக்கத்தில் யக்ஞமூர்த்தியும் அவரோட சீடர்களும். யக்ஞமூர்த்தியோட ஓலைச்சுவடிகளை அடுக்கி வச்சுட்டு இருந்தார் தலைமை சீடர். ஆதாரங்களும் ஒப்பீடுகளும் முக்கியம். மேற்கோள் இல்லாமல் அவரால் பேச முடியாது. உடையவரே, நீங்கள் ஓலைச்சுவடிகள் எதுவும் கொண்டு வரவில்லையா? நாம் வாதம் புரிய வந்திருக்கிறோம், சொற்பொழிவு ஆற்றல்ல என்றார் யக்ஞமூர்த்தி. சமைக்கப்பட்ட உணவுக்கு குறிப்பு அவசியம், இயல்பாக இருப்பதற்கு அது எதற்கு என்றார் ராமானுஜர். குழம்பில் என்னென்ன பொருள் சேர்த்தேன், பாயாசத்தை இப்படி செய்தேன் என்று விளக்கலாம். கடும் தாகத்தில் இருக்கும் ஒருவருக்கு குடிக்கும் தண்ணீருக்கு எப்படி சமைத்தீர் என்று கேட்பார்களா? ராமானுஜர் இதைத்தான் விளக்கினார். வைணவம் இயல்பானது, காற்றையும் நீரையும் நெருப்பையும் போன்று அனாதியானது. பிரம்மம் கர்மத்தால் தீண்டப்படுவதில்லை. அதற்கு தோஷங்கள் இல்லை, மூப்பில்லை, இறப்பில்லை, பிறப்பில்லை, சுக துக்கங்களோ பசிதாகமோ இல்லை. அனாதியாக இருக்கின்ற அதனுள்ளேதான் அனைத்தும் அடங்கியிருக்கிறது என்றார் ராமானுஜர். அனைத்தும் என்று எதை சொல்வீர்? ஞானமயமான பிரம்மம் ஒன்றே மெய். இந்த உலகம் பொய், காட்சிகள் பொய், அனுபவங்கள் பொய், வெறும் மாயை. இந்த பொய்களும் மாயையும் எவ்வாறு பிரம்மத்தில் ஒடுங்கும் என்றார் யக்ஞமூர்த்தி. மாயை என்று அத்வைதம் சொல்வதையும் உற்பத்தி செய்தது அந்த பிரம்மமே அல்லவா? மாயையும் பிரம்மத்துக்குள் அடங்கியிருப்பதுதான். இதற்கான நோக்கம் படைப்பதும் காப்பதும் நிர்மூலம் செய்வதும் தொடர்ந்து நடைபெறுவதற்காகவே பிரம்மம் மாயையை தனக்குள் வைத்திருக்கிறது. ஜீவனும் ஈசனும் மெய்யென்றால் மாயை என்று நீங்கள் சொல்லும் உலகமும் மெய்தானே? பிரம்மம் படைக்கும் ஒன்று எவ்வாறு பொய்யாகும்? முழு உண்மை பிரம்மமே என்றால் அது படைப்பது உண்மையல்லவா? பரம்பொருள் பொய்யான ஒன்றை எப்படி படைத்து காட்டும்? வேதங்களை ஆதாரமாக கொண்டு கட்டி எழுப்பப்பட்டது ஹிந்து மதம். துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், இந்த மூன்று பிரிவுமே பிரம்மம் உள்ளதை ஒப்புக்கொள்கிறது. பிரம்மத்திற்கும் ஜீவனுக்கும் உள்ள தொடர்பு சார்ந்ததுதான் இந்த வாத விவாதங்கள் அனைத்தும்.
ஜீவாத்மா வேறு, பரமாத்மா வேறு, என்னாலும் சேராது என்கிறது துவைதம். இது மத்வாச்சாரியரின் கொள்கை. இரண்டுமே வேறல்ல, ஒன்றுதான் என்கிறது அத்வைதம். இது ஆதிசங்கரரின் கொள்கை. இரண்டும் வேறுதான், ஆனால் இரண்டும் இணைந்திருக்கும் என்பது விசிஷ்டாத்வைதம். பக்தியின் மூலம் பரமாத்மாவை நெருங்கச் செல்கிறோம். நாம் நெருங்கலாம், ரசிக்கலாம், அனுபவிக்கலாம், ஆனால் ஜீவன் ஒருபோதும் பரமாத்மாவாகாது. ஜீவாத்மா பரமனுக்குள் ஒடுங்கி அனுபவிக்கவே படைக்கப்பட்டவன். ஜீவாத்மாவும் சரி, இந்த பரந்த உலகமும் சரி, பரம்பொருளின் அங்கங்கள்தான். பரமாத்மா என்றும் பிரம்மம் என்றும் இன்னும் பலவாக சொல்லப்படுகின்ற எம்பெருமானின் அருள்தான் நமக்கு வேண்டியது. மோட்சத்திற்கு பக்தி ஓர் உபாயம், சரணாகதி மிகச்சிறந்த உபாயம். வைணவம் இதைத்தான் சொல்கிறது என்றார் ராமானுஜர். யக்ஞமூர்த்தி ஏற்கவில்லை. வாதம் விடாமல் தொடர்ந்தது. ஒரு நாள், இரண்டு நாள், இரண்டு வாரம் ஆயிற்று, வாதம் முடியவில்லை. யக்ஞமூர்த்தி பேசிய அத்வைத வேதங்கள் விவரிக்கும் ஞான காண்டத்தை அடிப்படையாக கொண்டது. அதில் சடங்குகளும் யாகங்களும் பெரிய இடம் கிடையாது. அது தத்துவங்களின் வெளி, அறிவின் கூர்மையால் அலசி பார்க்கப்படுவது. ஆத்மானுபவம் சேராது. ஆனால் ராமானுஜர் பேசிய விசிஷ்டாத்வைதம் சராசரி மனிதர்களுக்கான மோட்ச உபாயம். மண்டை உடைக்கும் தத்துவ சிக்கலுக்குள் புகாமல் மிக நேரடியாக சரணாகதியை சுட்டிக்காட்டுகின்ற பெரும் பாதை. யக்ஞமூர்த்தி அதை ஏற்கவில்லை. 17 தினங்கள் தொடர்ந்து விவாதம் நடந்து கொண்டே இருந்தது. யார் வெல்லப்போகிறார்கள் என்றே புரியாமல் மக்கள் தினமும் சபைக்கு வந்து அலுத்து திரும்பினார்கள். அன்று ராமானுஜருக்கே அலுப்பாகிவிட்டது. வரட்ட தத்துவ விவாதங்களில் என்ன இருக்கிறது? பரம்பொருளான நாராயணனை சரணமடைவது என்றே மோட்சத்திற்கு வழி என்பதை எப்படி இந்த பண்டிதருக்கு புரிய வைப்பது? களைத்து போய் மடத்திற்கு திரும்பியவர் தன் திருவாராதன பெருமாளை கைகூப்பி கேட்டார், ஏனப்பா இப்படி சோதிக்கிறாய்? எதற்கு இந்த வீண் விவாதங்கள்? நீதான் எல்லாம் என்பதை அந்த யக்ஞமூர்த்திக்கு நீயே புரிய வைக்க கூடாதா? ராமானுஜரோட இந்த வேண்டுதலை பெருமாள் நிறைவேற்றினாரா? அடுத்து என்ன நடந்தது அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி.